வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதுனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போற தகவல் அப்படின்றது தமிழ்நாட்டுல இயங்கிக் கொண்டிருக்க மிக முன்னணி வங்கியா இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான் இப்போ அவங்க நிறுவனத்துக்கு தேவையான வேலை ஆட்களை எடுக்கிறதுக்கு காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன படிச்சவங்க அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன கிரைட்டீரியா, என்ன ஏஜ்ல இருக்கவங்க அப்ளை பண்ணணும், எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ், என்ன லாஸ்ட் டேட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க யார் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்கிகள்லேயே முன்னணி வங்கியா இருக்கக்கூடியது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செட்டில்டு ஜாப், நல்ல சேலரி, அதே டைம்ல இந்த சொசைட்டியில ஒரு நல்ல பேர், இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க 390 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இது அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 13 ஜூலை 2020 அப்படின்றது தான் லாஸ்ட் டேட். மறுபடியும் சொல்றேன், 13/7/2020 அப்படின்றது தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஆண் பெண் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணுறதுக்கான முடியும். ஏன்னா அவங்க பார்க்குறது வந்து உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்றது தான் பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட என்ன மாதிரியான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகிரி படித்தவங்களை இவங்க ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. டிகிரியில் நீங்கள் யூஜி டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பிஜி டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்லை. அவங்க ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிகிரி அப்படின்றது கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஓகே, இவங்க என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் இப்போ ரிக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு போஸ்ட்லேயும் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். கேர்ஃபுல்லாக பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 வகையான பதவிகளுக்கு இவங்க வேலையாட்களை எடுக்கிறதுக்கு இப்போது திட்டமிட்டு அதுக்கான ரிக்ரூட்மெண்ட் கால் ஃபார் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது தான் இந்த போஸ்ட்டு. இதில் எஃப்ஐ அப்படின்ற போஸ்ட்டுக்கும் எம்எம் அப்படின்ற போஸ்ட்டுக்கும் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 241 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்கு. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றதுல சோஷியல் பேங்கிங் அண்ட் சிஎஸ்ஆருக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 85 காலி பணியிடங்கள். இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 326 பேரை ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது இருக்குது. அந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு 30 வயதும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றதுக்கு 35 வயது கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேலை வாய்ப்புக்கும் எவ்வளவு சம்பளம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 6 லட்சம் ரூபாய் பர் ஆனம் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சேலரி அப்படின்றதையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 750 ரூபாய் அப்படின்றது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபீஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு செட் ஆஃப் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 ரிக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது மொத்தம் 7 போஸ்ட்டு. இதில் 7 போஸ்ட்டில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஹெட் ப்ராடக்ட் அண்டு இன்வெஸ்ட் அண்டு ரிசர்ச். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்ச் டீம் டேட்டா அனாலிசஸில் ஒருத்தவங்களை ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்ச் டீம் சப்போர்ட்டில் ஒருத்தவங்களை ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸரில் மொத்தம் 9 பேரை ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் டெக்னாலஜியில் ஒருத்தவங்களை ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா 48 பேரை ரிக்ரூட் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம் லீடுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர். செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா 64 பேரை ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு செட்டில் 326 பேரும், செகண்ட் செட்டில் 64 பேரும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 390 பேரை ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இது செகண்ட் செட்டில் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயதுக்கு மேலே இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இவங்க என்ன டிகிரி படிச்சிருக்கணும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்ன ஃபீல்டில் எழுதிருக்கணும், உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நாலேஜ்லாம் இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க கொடுத்த டீட்டெயில்டு ரிக்ரூட்மெண்ட் ஷீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த டீட்டெயில்டு ரிக்ரூட்மெண்ட் ஷீட் அப்படின்றத 2 லிங்க்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டுக்கு, செகண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க சொன்ன 7 போஸ்ட்டுக்கு, மொத்தம் 9 போஸ்ட்டுக்கும் சேர்த்து 2 நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்.
ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் 1 ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் 2 ரெண்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கறேன் மொத்தம் 4 லிங்க் கீழ இருக்கும் ரெண்டு லிங்க் நோட்டிபிகேஷன் பார்க்கிறதுக்காக ரெண்டு லிங்க் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்காக அந்த அப்ளை லிங்க்குக்குள்ள போய்ட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகளை இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது டிகிரி படிச்சவங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் வரும் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படினு கேட்டிங்கனா நான் சொன்னது மட்டும் பத்தாது நோட்டிபிகேஷன்ல அவங்க என்ன கிரைட்டரியா எலிஜிபிலிட்டி ஏஜ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நல்ல தரவா படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சிக்கிட்டு நீங்க அதுக்கு குவாலிட்டியா இருக்கீங்களா அப்படினு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க அப்ளை பண்ணா போதுமானது அப்படின்றத தெளிவா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நோட்டிபிகேஷனை படிச்சு பார்க்காம தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் தெளிவா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு எனி டிகிரி படிச்சவங்களுக்கு இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்